என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய சாய் பக்தர்கள், சாய் அண்ணா, குரு பூர்ணிமாவை எப்படி கொண்டாடணும், அப்பாவுக்கு ரொம்ப விசேஷமான நாள், அது எப்படி நான் கொண்டாடணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இந்த வருஷம் குரு பூர்ணிமா நமக்கு ஜூலை 3ஆம் தேதி வருது. பாபாவோட ஆசீர்வாதத்தோட ஜூலை 3ஆம் தேதி குரு பூர்ணிமா இந்த வருடம் சிறடியில் கொண்டாடப்படுகிறது. எப்பயுமே அவங்க 3 நாள் கொண்டாடுவாங்க. 2ஆம் தேதி துவக்க நாள், 3ஆம் தேதி முக்கியமான மெயின் டேஸ், 3ஆம் நாள் க்ளோசிங் நாள், அதாவது அந்த பூஜை நிறைவு விழா, இப்படி தான் கொண்டாடுவாங்க. இந்த முறை சிறடியில் 2, 3, 4 3ஆம் தேதி நாம் வீட்டில் சிறப்பாக கொண்டாடலாம். பாபாவோட ஆசீர்வாதத்தோட ஜூலை 3 தான் குரு பூர்ணிமா நாம் வீட்டில் கொண்டாடுறதுக்கு உகந்த நாள். பொதுவாகவே குரு பூர்ணிமா எதுக்கு கொண்டாடுறோன்னா, நம்ம குருவுக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதை, குருவை நமக்கு குருவாக இருந்து நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறவர் சத்குரு. எனவே அந்த குரு பூர்ணிமா நாளில் அவருக்கு ஒரு நம்ம நன்றியை செலுத்துகிற விதமாக கூட இருக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி சீ நம்ம சச்சரித்தில் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, நாம் அது மாதிரியே கொண்டாடலாம். அத்தியாயம் 33 பக்கம் 323 இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமாவை பற்றி ஒரு லைன் வரும், அதை படிக்கிறேன் கேளுங்க. ஹரிபாவ் கார்னிக் 1917 தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாவ் கார்னிக் ஷீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்து உரிய சம்பிரதாயத்துடன் பாபாவை வணங்கினார். உடைகளையும் தட்சணைகளையும் அவர் சமர்ப்பித்தார். ஷாமா மூலமாக பாபாவிடம் விடைபெற்ற பிறகு மசூதியின் படிக்கட்டில் இருந்து இறங்கினார். பின்னர் இன்னொரு 1 ரூபாய் நாணயத்தை பாபாவுக்கு தட்சணையாக கொடுக்க எண்ணினார். எனவே அவர் சற்றே திரும்பவும் படிகளில் ஏற முயற்சி செய்தார். ஆனால் அவர் பாபாவிடம் விடைபெற்று கொண்டதால் போகும்படி திரும்பி வரவேண்டாம் என்று ஷாமா ஜாடை காண்பித்தார். எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார். திரும்புகையில் நாசிக்கு காலராமரின் கோயிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார். கோயிலில் பெரிய கதவும் கதவுக்கு சிறிதே உட்புறம் அமரும் நரசிங்க மகராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனக்கு 1 ரூபாய் கொடு என்றார். கார்னிக் வியப்படைந்தார். மிகுந்த இஷ்டத்துடன் அந்த 1 ரூபாயை கொடுத்தார். சாய்பாபா எங்கனும் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார். இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையை எங்கனும் நமக்கு ஒத்துப்போகிறது. இதுதான் சாய்ராம். பாபாவை தரிசிக்க ஹரிபாவ் கார்னிக் என்பவர் வராரு. அன்னைக்கு குரு பூர்ணிமா, அப்பாவை தரிசனம் பண்ணி அவருக்கு வேண்டிய தட்சணை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு வர சாயை சொல்லிட்டு கிளம்பி கீழே போகிறாரு. அந்த துவாரகமாய் படிக்கட்டை விட்டு இறங்கி போகிறாரு. அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுது, இன்னும் 1 ரூபாய் பாபாவை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. உடனே திரும்புகிறாரு. ஷாமா என்ன பண்ணுவார், நீங்கள் பாபா கிட்டே விடை பெற்றுட்டீங்க போயிட்டு வாங்க, சைக்கிளே சொல்லுவார் அவர், வேண்டாம் நீ கிளம்புங்கன்னுவார். இவருக்கு கொஞ்சம் மன வருத்தம், என்னடா நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஷாமா அப்படி சொல்லிட்டாரு, இருந்தாலும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் சரி, அவர் ஒரு மனக்கவலையோடு வெளியே கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு நாசிக் போகிறாரு. அங்கே காலராமர் கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே நரசிம்மசுவாமிகள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அவங்க அடியவரோடு உட்காந்துருக்கும் போது எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு நேராக வந்து கார்னிக்கு கையை பிடிச்சி எனக்கு எங்கே 1 ரூபாய் கொடுங்க, கரெக்டாக 1 ரூபாய் தான் கேட்பார். இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும், பாபாவுக்கு நாம் எடுத்து கொடுக்கணும்னு நினச்ச அந்த 1 ரூபாய் நாணயத்தை இவர் கேட்குறாரு. இப்போ பாபா நமது உள்ளத்தை புரிஞ்சு கொண்டு நான் எனக்கு தர வேண்டிய நாணயத்தை எந்த குருக்கிட்ட கொடுத்தாலும் அது எனக்கு வந்து சேருண்டான்னு சொல்கிற விஷயத்தான் பாபா நமக்கு உணர்த்தியிருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக எடுத்து கொடுப்பார். இதுதான் பாபா, இதுதான் சார் பாபா. நாம் என்ன பண்ணணும் குரு பூர்ணிமா அன்னைக்கு, காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அப்பாவுக்கு புது ட்ரெஸ் இருந்தால் புது ட்ரெஸ் போடுங்க. நீங்கள் புது ட்ரெஸ்னால் எப்பயுமே போய் தேடலாம் வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு புது துணியிலேருந்து அவர் கொஞ்சம் கட் பண்ணி புது ட்ரெஸ் போடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவார். அவருக்கு சந்தனத்தில் அலங்காரம் பண்ணுங்கள், படம் வந்தால் சந்தனத்தை அலங்காரம் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவார்.
காலையில் அவருக்கு பிடிச்ச பால் பாயாசம் இல்லை பாலால் செய்யப்பட்ட பலகாரங்கள் எதுனால வேங்க சாரா? ரொம்ப காலையில் எழுந்து காலையில் 6 மணிக்குள்ளே எழுந்து அவரை கும்பிட்டுருங்க, இல்லை 7 8 மணிக்குள்ளே அவரை கும்பிடுங்க காலையில். ஏன்னா பாபா காலையில் தரிசனம் பெறுவது ரொம்ப சந்தோஷம், அதனால தான் காக்கட ஆரத்திக்கு அவ்வளோ லைனில் நிற்பாங்க காலையில். அது முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே சந்திரனை கும்பிடுங்க. முதல்ல பாபாவுக்கு என்னென்ன படையல் வச்சுருக்கிறீங்களோ அது எல்லாமே வச்சு ஒரு சின்ன தட்டில் வந்து சந்திரனை காமிச்சிட்டு சந்திரனை கும்பிட்டுட்டு அவரோட அருள் ஆசையை பெற்றுக்கொண்டு அப்புறமா பாபா கிட்டே எடுத்துமே நீங்கள் என்னென்ன பாபாவுக்கு படைக்க இருந்தீங்களோ அது எல்லாம் வச்சு படைச்சிட்டு கூட 1 ரூபாய் நாணயத்தை வைங்க சாரா. நாம் ரொம்ப காசுலாம் வைக்க வேண்டாம், 1 ரூபாய் நாணயத்தை அப்பா பாதத்தில் வைங்க, வச்சுட்டு சாயப்பா கிட்ட வேண்டிங்க, சாயப்பா என்னுடைய காணிக்கையை நீ ஏற்றுக்கணும், எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கணும், எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்தி என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீ வாரி வழங்கணும், இந்த வாழ்க்கை பெருங்கடலை நான் கடக்க வேண்டுமென்றால் எனக்கு வழிகாட்டியாக குருவாக நீ என் கூட தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும், நான் செய்த சில தவறுகள் செஞ்சுருப்பேன் எல்லாத்தையும் மன்னித்து என்னை நல்வழிப்படுத்தி இந்த உலகத்திற்கும் நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவர் முன்னாடி உட்காந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் சொல்லி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள், முடிஞ்சால் பாட்டு பாடுங்கள், அன்றைக்கி உங்கள் பிள்ளைகளோடு உட்காந்து 2 3 பாட்டு பாடுங்கள் அன்றைக்கி ஈவினிங். இதுதான் உண்மை. அந்த 1 ரூபாய் நாணயம் அங்கே அங்கேயே இருக்கட்டும், அடுத்த நாள் காலையில் 1 மஞ்சள் தண்ணி சுற்றி வீட்டு பீரோவில் போட்டு வச்சுருங்க சாயிரம். ஏன்னா பாபாவுக்கு நாம் கொடுக்குற தட்சணை திருப்பி அவர் யாருக்காவது கொடுப்பார், அந்த நாணயம் திருப்பி உங்களுக்கே அப்பா கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த நாணயத்தை எடுத்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கிங்க. பாபாவோட ஆசீர்வாதம் பெற்ற அந்த நாணயம், அதை குரு பூர்ணிமாப்போ நாம் கொடுத்த நாணயம் திருப்பி அவர் கைப்பட்டு நமக்கே கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா குரு பூர்ணிமாவில் அப்பாவோட அருளாசி நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கோம். அன்றைக்கி முடிஞ்சால் அப்பாவை சுற்றி கொஞ்சம் விளக்கு ஏற்றுங்க, சாம்பிராணி போடுங்க, வாசனை திரவியங்கள் அப்பா மேலே தெளித்து வைங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லது, அப்பாவுக்கு பிடிச்ச விஷயம். இதுதான் அப்பாவுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை, வேறு எந்த வேலையும் இல்லை. சாயிரம் என்னால் 3ஆம் தேதி செய்ய முடியலன்னா 4ஆம் தேதி செய்யுங்க சாயிரம், தப்பில்லை. 2ஆம் தேதியே செய்யலாம், இல்லை 3ஆம் தேதி, இல்லை 4ஆம் தேதி. இந்த விஷயத்தை இந்த 3 நாளில் எப்போ வேணாலும் செய்யலாம் சார். இந்த 3 நாள் என்னால் செய்யவே முடியல, வியாழக்கிழமை தான் செய்ய முடியல, தாராளமாக செய்யுங்க சாரம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அந்த 3 நாள் எங்கேயா வெளியே போயிட்டீங்க, இல்லை வேலை இருக்குது முக்கியமான வேலையாக போயிட்டீங்கன்னா அந்த வியாழக்கிழமை செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாம் குரு பூர்ணிமா அன்னைக்கு இப்படி பாபாவுக்கு 1 ரூபாய் நாணயத்தை நாம் கொடுத்தா நமக்கு அதை சொல்லலை, இனி 1 ரூபாய் கொடுத்தாலும் நான் 10 ரூபாய்க்கு திருப்பி தருவேன், 100 மடங்கு திருப்பி தருவேன்னு, அது கண்டிப்பாக நடக்கும். எனவே எல்லா சாய் பக்தர்களும் குரு பூர்ணிமா அன்று பாபாவை இந்த எளிய முறையில் வழிபாடு செய்யுங்கள், பாபாவோட அருளாசி பரிபூர்ணமாக கிடச்சி 100 மடங்கு அவர் உங்களுக்கு திருப்பி தருவார் என்பதை மனதார தெரிந்து கொள்ளுங்கள் சாயரா. ஏதாவது சந்தேகம் தான் இந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்மளுடைய துவாரகமாயிலையும் குரு பூர்ணிமா சிறப்பாக நடைபெறும். ஓம் சாயரா அல்லாஹ்.